ரெண்டு மணிக்கு ஏந்திரிச்சிட்டு 5 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். 5 மணிக்கு ஏந்திரிச்சு சாப்பாடு செஞ்சுட்டு பசங்களை கிளப்பணும். கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா கடலூர் போவேன். தூங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் சிதம்பரத்துலேருந்து கடலூர் போகிறவர் பஸ்ஸில் தூங்கிடுவேன். நைட்டில் என்னால் சரியாக தூங்க முடியாது. 2 மணிக்கு எழுந்திரிக்கணும், படுக்கிறது 11 மணி ஆகிடும் படுக்கிறதுக்கு. இப்போ 2 மணிக்கு எழுந்திரிச்சிடணுமா, படிப்பேன். எழுந்திரிச்சு பஸ்ஸில் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு போயிடுவேன். அங்கே போய் ஃப்ரெஷ் ஆகி பார்த்துப்பேன். நல்லா படிச்சுட்டு நம்ம வந்து இப்படி தான் படிக்கணும்னு எல்லாம் பார்த்து ஒரு சாப்டராக நான் மாட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டே இருந்தேன். நல்லா போயிட்டே இருந்தது. பார்த்திங்கன்னா திடீர்னு என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்து 15 நாள் கிட்டத்தட்ட அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ராஜாமுத்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த எக்ஸாமுக்கு 10 டேஸ் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பிஃபோராக 15 டேஸ் வந்து நான் எந்த படிப்புமே கிடையாது, எதுவுமே இல்லை. 15 நாள் ஹாஸ்பிட்டலில் அவ கூட தான் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் நான்,